ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டே மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெனஸ்டே, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த 20,000 வந்து எப்ப சார் போகும்னு நான் வந்து எல்லா கெஸ்ட்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு வழியா உடச்சி வந்து 20,000 தாண்டி நல்ல பாசிட்டிவ்ல போயிடுச்சு. என்ன வந்து விசேஷமான காரணங்கள் இருக்கு? குளோபல் மார்க்கெட்டா இல்ல நம்ம இந்தியன் மார்க்கெட்ல தான் வந்து இதை ஒஃபிஷியல் நியூஸா இதெல்லாம் வந்து பேசலாம். ரவுடராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழியா வந்து நான் உங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன், 20,000 போலியே சார் அப்படின்ட்டு. ஒரு வழியா 20,000 போயிடுச்சு. என்ன காரணம் சார் இந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவா வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஏத்தி ஒரே அடியா கொடுத்துட்டான், 20,096 போய் நின்றுச்சு. இப்ப என்னன்னா இந்த பாசிட்டிவ் அந்த 20,000 அப்படியே அது அப்படியே கொண்டு போகுமா அப்படின்றதும் இருக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி இது உடைக்குமானும் இருக்கு. இப்ப இதுக்கு வந்து என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா நம்ம சந்தை வந்து குளோபல் மார்க்கெட் எந்த வழியோ நம்ம மார்க்கெட்டும் அந்த வழிதான் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். ஸோ அந்த வகையில அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அப்படின்றதும் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக வலிமையான ஒரு ஏற்றத்துல துவங்கியதை நம்ம பார்த்தோம். அதாவது நேற்று முடிஞ்ச அமெரிக்க சந்தையை வலிமையா முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் எல்லாமே ஒரு ஏறக்குறைய ஒரு ஏற்றத்தில் துவங்கி தொடர்ந்து ஏறுமுகமாக வியாபாரம் ஆகிட்டு வந்தது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் சொல்லணும். எப்போ அமெரிக்க சந்தை வலுவாக மாறுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாமே வந்து உலக சந்தைகளும் வலுவாக மாறுவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ நம்முடைய ஏற்றங்கள் அப்படின்றதும் அந்த உலக சந்தையுடைய ஏற்றத்தை ஒப்பிட்டு ஏறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். அப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட காரணம் தான் வந்து இப்போ ஏறி இருக்கிறதுக்கு ரீசனா சார்? அங்கே எல்லாமே நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்றீங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ் மணி உள்ள வர்றது அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி அப்படின்னு ஒன்று இப்போ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே வரும். அதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஃபண்ட்ஸோட அளவும் கூடுதலாக இருக்குது அப்படின்றதும் இன்னொரு முக்கியமான ஒரு ரீசனாகவும் நம்ம சொல்லலாம். டெக்னிக்கல் ரீசனாகவும் ஏறக்குறைய நிறைய ஷார்ட் இருந்த ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா, 20,000 தாண்டாது அப்படின்ற நம்பிக்கையுள்ளவர்கள் நிறைய மார்க்கெட்ல ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் எஃப்ஐஐஸ். ஸோ அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றத அவங்க அவங்க அவங்கள மார்க்கெட்டை டைரக்ட் பண்றாங்கன்றது உண்மைதான். பட் இப்போ க்ளோஸ் டு த எக்ஸ்பைரி எல்லாருமே வந்து அந்த முக்கியமான லெவலை அதை தாண்டி மேலே போகும்போது ஷார்ட் கவரிங் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்குதை நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லும்போது இந்தியாவோட ஸ்ட்ராங் எக்கனாமிக் டேட்டா அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய பொருளாதார புள்ளி விவரங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம். ஓகே சார். இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட்ல இருக்கிற முதலீட்டாளர்கள் இந்த ஏற மார்க்கெட்ல நீங்க வழக்கமா சொல்லுவீங்க, நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, லாபத்தை வந்து இப்ப எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சம் நல்லா வந்து ஹைல போயிட்டு இருக்கு. லாபத்தை எடுக்கணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இந்த விஷயம். எப்பவுமே வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உச்சத்துல போய் வாங்கி மாட்டிக்கிறதா நம்ம ரொம்ப பாக்குறோம். அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அப்படின்றதையும் மீண்டும் நம்ம நினைவுத்த விரும்புறோம் இந்த இடத்துல. ஸோ அதே நேரம் ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், நகரும்போது கூடவே வேற கவுண்டர் ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 5 மாநில தேர்தல் கொண்டு நடந்துட்டு இருக்க ஒரு நிலையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் தான் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ எக்ஸிட் போல் அப்படின்றது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது இன்னொரு கேள்வியும் மைண்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இப்ப ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெஷ் பையிங்க ஹெவியா பண்றதுன்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லாபத்தை கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வர வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப எடுக்கதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு
அதனுடைய ஏற்றம் இன்னைக்கு இன்னோட ஏற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக பலமான ஒரு ஏற்றமா குறிப்பிட்ட சில செக்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏறுமுகமாக இருந்துட்டு தான் இருக்குது. அதனால எப்பயுமே வந்து இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் கொஞ்சம் ஜம்ப் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கணும். அதனால இப்போதைக்கும் திரும்ப சொல்றது ஃப்ரெஷ் பையிங் ஹெவியாக பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே சமயம் கையில் வச்சிருக்கவங்க ஒரு பகுதியை புக் பண்ணிட்டு ஒரு பகுதியை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னும் இப்போ மார்க்கெட்டில் இந்த 20,000 அப்படின்றது ஸ்டாண்டர்டாக வந்து அப்படியே நிற்குமா? இப்போ ஏறி இருந்தாலும் மற்றபடி துறைகள் எல்லாம் ஏறி இருக்கா எப்படி சார்? இப்போ நிஃப்டி வந்து 20,000 தாண்டிருச்சு, ஆனாலும் வந்து ஸ்டாக்ஸு செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கு? பொதுவாக இப்போ ஏறின ஏற்றம் அப்படின்றது ரொம்ப நாளோட தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப நாளாக இந்த 20,000 தாண்ட முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தது பார்த்தோம். அப்புறம் முக்கியமாக ஒரு குளோபல் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுவும் குறிப்பாக சொல்கிறது அந்த இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதுல இப்போ யூஎஸில் வந்து ஃபெட் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க இப்போ ஏற்றுறது தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போனதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வரக்கூடிய காலத்தில் அந்த பாஸ் அப்படின்றது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி குரூடாயிலுடைய விலை நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம அதிக அளவில் குரூடாயில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதும், அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன வார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நடுவில் அந்த ஒரு போர் நிறுத்தம் வந்தது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் இப்போ வேகமான ஒரு நகர்வு நடக்குது. அதாவது இதுவரைக்கும் அடக்கி வைக்கப்பட்ட ஐடி துறை மிக வலிமையாக திரும்பி இருப்பதை நம்ம பார்க்குறோம். நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, ஐடி துறையில் ஒரு கண் வைங்க, அது வந்து ரொம்ப இப்போ எது எல்லாமே ஏறுது அது மட்டும் ஏறாமல் இருக்கு அப்படின்போது கடைசியில் செக்டார் ரொட்டேஷனில் அதையும் கையில் எடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி துறை மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வங்கித்துறையும் இன்னைக்கு மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக சொல்றதா இருந்தால் வங்கித்துறையும் இந்த அது மாதிரி ஐடி துறை இது ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 50% என்ற அளவுக்கு அது வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ரெண்டு துறை ஏற ஆரம்பித்தாலே மார்க்கெட் வந்து மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஐடி துறையாக நிஃப்டி பேங்க் சொல்லக்கூடிய ரெண்டு இண்டெக்ஸை தாண்டி மற்றபடி ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது செமத்தியாக போயிட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை அது கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆக இப்போதைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணு துறைகள் தான் ஐடி பேங்கிங் செக்டர் ஆட்டோ, இது மூணும் இன்னைக்கு ஏற்றத்திற்கு மிக வலிமையான துணை புரிஞ்சதா நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், இப்போ இனி இந்த இது இப்போ இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் ஏறி இருக்கு, இது 20,000 தாண்டி இருக்கு, தொடர்ந்து இது வந்து அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கான சாதகங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இன்னமும் அப்படியே இதோட லெவல்ஸ் வந்து சொல்லிடுங்க சார், அடுத்து திருப்பியும் வந்து இப்படி கீழே உடச்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா எப்படி? ஓகே, ஸோ நிஃப்டி நம்ம ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டு இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ பழைய உச்சம் அப்படின்றது எது நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது க்ளோசிங் பேஸில் பார்க்கும்போது 20,892 வருது. ஸோ அந்த ஹை அப்படின்னு சொல்லக்கூடியது 20,222 இருக்குது. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,096 இருக்கிற ஒரு நிலைமையில் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு கிடையாது. இது வந்து 192 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இட் இஸ் லெஸ் தேன் 100 points. இது தாண்டுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ இதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னவாயிடும் அப்படின்னு பாருங்க, 19,800 இல்லைன்னா 19,750 இது முக்கியமான ஆதரவாக மாறிடும். ஏன்னா அந்த இடத்த தான் தாண்டத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது, அதை உடச்சிச்சு. இப்போ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக அந்த 19,850 உடச்சிடுச்சு. ஸோ உடச்சதுனால அந்த 19,850 19,750 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லைகள் அப்படின்றது முக்கியமான ஆதரவு எல்லைகளாக மாறும். ஸோ அது உடைக்கப்படாத வரை, அதாவது கீழே திரும்பி வந்தாலும் 19,750 ஒரு ஒஸ்ட்டு மார்க்காக வச்சுக்கலாம். அது அது கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் ஒன்று சைடு வேலையோ திரும்ப ரீபவுண்ட் ஆக வாய்ப்புண்டு. அதே மாதிரி மேலே இந்த 20,200 லெவல்ஸ் அது அதுக்கு மேலே ஏறி உட்காந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெஷ் மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரம் கவனம் வேணும். ஃப்ரைடே அன்னைக்கு அந்த 5 மாநிலத்தருடைய எக்ஸிட் போல் வந்து ஒருவேளை சந்தைக்கு சந்தை எதிர்பார்ப்பதற்கு மாறாக
இல்ல சந்திக்கிறதோ சர்ப்ரைஸ் ஆகவோ இருந்தால் ஸோ இப்போ இந்த 20,250 எல்லையில் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஓகே சார், ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸாக சொல்லியாச்சு. ஸோ எல்லா வியூவர்ஸும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி வந்து லாபத்தெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் வந்து லாபத்தை எடுக்காமல் ஓகே 20,000 தாண்டிருச்சு அப்போ இன்னும் போகும் அப்படின்னு நினச்சிட்டு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் லாபத்தை வந்து எடுக்க ஆரம்பிங்க. இதுதான் வந்து சார் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது. எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இறங்கினா கூட நம்ம கஷ்டம் இல்லை, நம்ம அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ நம்மளோட கிளாஸ் வந்து எம்எஸ்என் வந்து வருது இல்லையா, ஸோ எம்எஸ்என் பற்றி சொல்லிடுங்க சார். ஆமாம், மார்க்கெட் ஏறுது, எல்லா செக்டார் ஏறுது, பங்கின் விலை ஏறுது, ரைட்டு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறுதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லார் வீட்லேயும் ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து குறிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ, உங்களுக்கு வந்து இடைக்கால ஃபினான்ஷியல் கோலை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவும், அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்கி கையில் வச்சுக்கணும். ஸோ அப்படி திறம்பட செயல்படுவதற்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். ஸோ அது வழியாக நீங்கள் வரும்போது நல்ல நிறுவனங்களை, ஃபினான்ஷியலி சவுண்ட் நிறுவனங்களை தேர்வு பண்ணுறது எப்படி, அந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்கி அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதும் படிப்பீங்க. அப்புறம் கூடவே இது எப்படி ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிற மாதிரி டெக்னிக்கலாகவும், ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வாங்கி அதே போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் ஆக்கலாம், அந்த லாபத்தை எடுத்து ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டலாம் அப்படின்றதும் அதில் படிப்போம். அதே மாதிரி படிக்கணும்னு வந்துட்டோம், முழுமையாக படிப்போமே அப்படின்ட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் அதில் கான்செப்டும் சொல்லி கொடுக்கப்படும். ஆக இது ஒரு முழுமையான பயிற்சி வகுப்பு, எல்லாரும் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆன்லைனில் தான் நடத்துகிறோம். 8:00 to 9:00 வைக்கிறதுனால வேலைக்கு போகிறவங்களாம் போயிட்டு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வேலையை முடிச்சுட்டு இதில் பங்கு பெறலாம். ஓகே சார், குறிப்பாக வந்து நைட் டைம் அப்படின்றனால நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த எம்எஸ்எம் கிளாஸை நம்ம சேனல் வியூவர்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே கிளாஸை வந்து புக் பண்ண ஆரம்பிங்க. இது இல்லாமல் பேசிக் கிளாஸும் வருது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பேசிக்லி நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட மார்க்கெட்டில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது இல்லாமல் டைமர் ப்ரோக்ராம்னு வேறு ஒன்று போயிட்டுருக்கேன், எனக்கு கால்ஸ் மாதிரி வேணும், எனக்கு வந்து எப்படி வாங்கி விற்கிறதுன்றது தெரியல அப்படின்னா நீங்கள் 10 நிறுவனங்களை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு எப்போ வாங்கலாம் விற்கலாம் அப்படின்ற அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து டைமர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.